மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானது, உங்கள் யாவரையும் இந்த கிருபலா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பரிணாமமா படைப்பா தொடர் பாடத்தை ஆதியாம் புத்தகத்திலிருந்து நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நாளில் கூட 14வது பாடத்திலே சாத்தானை பற்றிய ஒரு பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இப்பயும் போட நோட்டு பேனோடு அமர்ந்து குறிப்பெடுத்து நீங்கள் படித்து பயன்பெறும்படியாக அன்போடு கூட உங்களை நான் நினைவுபடுத்துகிறோம். இந்த செய்திகள் எல்லாம் கிரேசியஸ் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனலில் உங்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நீங்கள் பார்த்து பயன்பெறும்படியாக அன்போடு கூட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறோம். வீட்டில் இருந்தபடியே பைபிள் பாடங்களை படிப்பதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அவைக்குரிய மாத இதழ்கள் நூல்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட நமது செய்தியாளர் கிருபல் ஆட்சி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜெஜி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சிஸ் இயக்குநருமான போதகர் பிளமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபில வாத்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, படைப்பா பரிணாமமா, பரிணாமமா அல்லது படைப்பா என்ற கேள்வியிலே ஆதியாகமம் என்ற தொடக்க நூலை பற்றி நாம் தொடர் பாடமாக படித்து கொண்டே வருகிறோம். நீங்கள் அதை பற்றி அனுப்புகிற செய்திகளுக்காக, இமெயில்களுக்காக, ஃபோன் காலுக்காக கர்த்தருடைய நாமத்தில் நான் நன்றி சொல்லுகிறேன். நீங்களும் பயனடைந்து பிறருக்கும் இந்த பாடங்களை அறிமுகப்படுத்துங்கள். இன்றைய கிறிஸ்தவ உலகத்திற்கும் சரி, பொதுவான உலகத்திற்கும் சரி, ஒரு மாபெரும் சவாலாக அமைந்திருப்பது என்னவென்றால் பரிணாமம்தான் என்று சொல்லப்படுகிறது. அது நாத்திகர்கள் மாத்திரமல்ல, ஆத்திகர்கள் என்று சொல்லக்கூடிய, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் கூட பரிணாமத்தை அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் பைபிள் ஒவ்வொரு நாளிலும் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், 6 நாளில் படைத்தார், 7வது நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லுகிறது. அதை குறித்து நாம் படித்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கு 14வது பாடமாக பைபிளில் சாத்தானினுடைய முதல் தோற்றத்தை பற்றி அல்லது அவனை பற்றிய முதல் குறிப்பை சொல்லுகிறதை இன்று நாம் படிக்கணுமே ஆயத்தப்படுத்தலாம். ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. The first appearance of Satan in the Bible. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் முடிவில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, தேவன் படைத்து முடிக்கிறார், எல்லாம் நன்றாக இருந்தது. அப்படி என்றால் கெட்ட, தீய, பொல்லாத சாத்தான் என்பவன் அதுவரை இல்லை, தீமையானது இல்லை. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வலி இல்லை, துன்பம் இல்லை, ஒற்றுமையின்மை அதாவது பிரிவினை இல்லை, உயிர் வாழ்வதற்கான போராட்டம் இல்லை, பாவம் இல்லை, சாவு மரணம் இல்லை. என்ன ஒரு அழகான ஒரு தேவன் 6 நாளில் இந்த உலகத்தை படைத்து என்ன அழகாக அவர் வைத்திருந்திருக்கின்றார். இன்றைய உலகத்தை பார்ப்போம், அப்படியா இருக்கிறது? எப்படிங்க, ஏதோ ஒரு கற்பனையல் பேசுவதை போல இருக்கிறது. அது இன்னைக்கு நிறைய சிறு பிள்ளைகளுக்கு படங்கள் வருகிறது, அதில் எல்லாம் பார்த்தா எதிரியை கொள்றது, எதிரியை கொள்றது, பொல்லாதவனை கொள்றது அப்படின்னு அடிக்கணும், உதைக்கணும், எதிர்க்கணும் அப்படின்றத விளையாட்டு போக்கிலேயே பிள்ளைங்க பார்த்து 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 வளர்ந்து இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் தெருவில் பிள்ளைகள் சண்டை போட்டு கொள்கிறார்கள். எத்தனையோ பிரச்சனைகளை பார்க்கிறேன் நான், அதற்குள்ளே ஆழமாக போக விரும்பவில்லை. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். காரணம், தீமையை எதிர்த்து போராடு என்று சொல்லி கொடுக்கிறேன் என்ற பேர் வழியிலே யாருக்கெல்லாம் தான் பார்வைக்கு எது நன்மையோ, தன்னுடைய பார்வைக்கு எது தீமை என்று நினைக்கிறார்களோ எதை எடுத்தாலும் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அது பொல்லாத நிலைக்கு வருகிறது. இப்படி இல்லாத ஒரு உலகம் இருந்தது. பாருங்க,
விலங்குகளில் வித்தியாசம், மக்களுடைய வயதிலே வித்தியாசம், நாகரீகத்தின் எழுச்சி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம், பார்த்தால் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் நல்லதை விட தீமைக்கு விரைவாக ஈர்க்கப்பட்டு விடுகிறார்கள். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த உலகம் அல்ல என்று பார்க்கிற உலகம். இது மிக 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 வித்தியாசமான உலகம் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். தீமை மற்றும் மரணத்தை பற்றிய ஒரு பிரச்சனை. இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவவாதிகள் சொல்றாங்க, ஏன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்னா ஏன் தீமை நடக்குது, ஏன் மரணம் வருது, ஏன் இவ்வளோ பிரச்சனை என்ற கேள்வி கேட்கிறார்கள். சர்வ வல்லமை உள்ள கடவுள் தானே, பரிசுத்தமானவர் தான் அவர், அப்ப ஏன் இந்த தீமையான விஷயத்தை, மரணம் போன்ற விஷயங்களை, பிரச்சனைகளை ஏன் அனுமதிக்கிறாரு அப்படின்னு அவங்க கேள்வி. அதனால அதை வைத்து கடவுள் என்ற ஒருவரே இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல முயற்சி பண்ணுகிறார்கள். தீமை எப்படி இந்த ஒரு அழகான கடவுள் படைத்த உலகத்திற்குள்ளே வந்திருக்க முடியும் என்ற கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். இதற்கான கேள்விகள் பல ஆண்டுகளாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சில குறிப்புகளை நாம் கவனிக்கலாம். முதலில் நாத்திகம் அவர்கள் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இப்ப இருக்கிற உலகத்துல எதுவுமே சுப்ரீம்னு ஒண்ணு இல்லைங்க. நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி கடவுள் தான் எல்லாத்தையும் படைத்தார், அவர் தான் மிக உயர்ந்தவர் அப்படின்றது பைபிள் பேசுகிறது. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அப்படி ஒருத்தர் இருந்தால் அவர் நன்மையை செய்யலாம்ல, மரணம் வராம பாத்துக்கலாம்ல, தீமை இல்லாம பாத்துக்கலாம்ல, பரிசுத்தமானவர் தானே கடவுள்ன்றீங்க, அவர் ஏன் இப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாரு, அதனால ஒரு உயர்ந்த சக்தி இருக்குது, நாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா நீங்க சொல்ற மாதிரி கடவுள் என்ற நல்லவர் அல்ல, அதனால கடவுள் இல்லைன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார். இது ஒரு கூற்று. அடுத்து இன்னொரு போதனைகள், நம்ம பிள்ளைகளுக்கும் சரி உலகத்திலையும் சரி இந்த போதனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இருமைவாதிகள் என்று சொல்லி இவங்க என்ன அப்படின்னா, மனுஷன் இருந்தா நல்லது நடக்கும் கெட்டது நடக்குங்க, எல்லாத்தையும் நல்லதையும் கெட்டதையும் கடவுள் தாங்க கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி யார் மேல தூக்கி பழிய போடுறது, கடவுள் மேலே பழியை போடுகிறார்கள். இது இரட்டைவா சக்திகளை உண்மை என்று ஆதிக்கவாதிகளே பேசுகிறார்கள். நல்லது நடந்தா அது உன் தலைவிதி, கெட்டது நடந்தாலும் அது உன் தலைவிதி, இதுதான் உனக்கு நடக்கணும்னு விதிச்சிருச்சு. அப்ப கடவுள் தீமையை நம்ம உலகத்துல நம்ம மேல உண்டாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு போதனை நாத்திகவாதிகளிடத்தில் இல்ல, ஆத்திகவாதிகளிடத்தில் இருக்கிறது. அடுத்து மனித நேயம் அப்படின்னு பேசுறாங்க, பொருள் முதல் வாதம்னு பேசுறாங்க, மதச்சார்மை இன்மை என்று பேசுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, நல்லது நடந்தா நல்லதுங்க, கெட்டது நடந்தா கெட்டதுங்கன்றாங்க. அதனால எதையுமே நல்லதுன்னாத, எதையும் கெட்டதுன்னு பிரிக்காத, அது என்ன நடக்குதோ அது நடந்து கொண்டே இருக்கிறது, அது இயற்கை, வாழ்ந்து முடிஞ்ச உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அவர்கள் பேசுகிறார்கள். உங்களுக்கு ஏதாவது நல்லது என்றால் அது நல்லது, உங்களுக்கு ஏதாவது கெட்டதுன்னா அது கெட்டது, இப்படி ஒரு போதனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு தலைமுறையிலும் தீமையினுடைய தோற்றம், அதனுடைய இருப்பு எப்படிப்பட்டதுன்றதை விளக்கிறதற்கு வெவ்வேறான பிலாசாபி, தத்துவங்கள், ஞானிகள், அறிஞர்கள், மேதைகள், போதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. தீமைக்கான உண்மையான அசல் மூலத்தை, த ஒரிஜினல் ஆரிஜின், அதை நாம் எங்கு தேடினாலும் பைபிளுக்கு வெளியே இந்த கேள்விக்கு நம்மாலே பதில் கண்டுபிடிக்க முடியாது என்பதை இந்த ஆதியாகமம் என்ற தொடக்க நூல் நமக்கு தெளிவாக பேசுகிறது. ஏனென்றால் இந்த தீமை வாதத்தை, நல்லது கெட்டது ரெண்டையும் சேர்த்து கடவுள் உண்டாக்கினாரு அப்படின்னு சொல்ற கடவுள் நம்பிக்கை உள்ள போதனை ஆனாலும் சரி, தீமை அனுமதிக்கிறதுனால கடவுள்ன்ற ஒருத்தர் இல்லைன்னு சொல்றது ஆனாலும் சரி, இந்த ரெண்டு வாதமுமே கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்பதை மறுக்கும்படியாக மக்களின் மனங்களில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். பைபிளை விசுவாசிக்கிற விசுவாச கூட்டமே, காரணம் கடவுள் உலகத்தை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்து முடித்த பிற்பாடு அவைகளை பார்த்து அது நன்றாயிருக்கிறது என்றார். பைபிளை நம்புறீங்களா? ஏன் பரிணாம கொள்கையை நம்ப வேண்டாம்னு சொல்றோம்?
நன்மையோ தீமையோ இது ரெண்டும் கடவுள் உன் மேல விதிச்சதுதான், விதிதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவதை ஏன் பைபிள் நம்புவதில்லை? படைப்பு என்ன பேசுகிறது என்றால், தேவன் படைத்தது எல்லாம் நன்றாக இருந்ததென்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நன்றாக கவனிங்க, கொஞ்சம் ஆழமாக கவனிங்க, விளக்கம் புரிந்து கொள்ளும்படியாக கவனியுங்கள் என்று தயவோட கூட கேட்கிறேன். இறப்பு சாவுன்ற ஒன்று, மரணம் என்ற ஒன்று கடவுளுடைய படைப்பின் திட்டத்தில் இல்லை. அது தீமையின் மூலமாக வந்தது. தீமை என்பது பாவத்தினாலே வந்தது. பாவம் என்பது மனிதன் அவரை படைத்தவருக்கு கீழ்ப்படியாததினாலே வந்தது. மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பு அவனை பாவத்திற்கு இட்டு செல்வதற்கு அவனுக்குள்ளேயே, படைக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே தீமை என்ற ஒன்றுமே இருந்ததில்லை. அது எப்படியா இப்படி நீங்க அறுதியிட்டு உறுதியாக பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாய் இருந்தும் தாங்கள் நிர்வாணியாய் இருக்கிறோம் என்று அவர்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் தெளிவாக படைப்பை பற்றி பேசுகிறது. விளங்குதா உங்களுக்கு? சோ கடவுளுடைய படைப்புல தீமை என்ற நிலையில் அவர் எதையும் உண்டாக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னதை போல இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவதற்காக என்னை பொறுத்து கொள்ளுங்கள். இறப்பு தீமையின் மூலமாய் வந்தது, தீமை பாவத்தினாலே வந்தது, பாவம் மனிதனின் மூலமாய் வந்தது. மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக அவனை தீமைக்கு இழுத்து செல்லக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் அவன் படைக்கப்பட்டான். ஆதியாகமம் 3:1 வெளியிலே இருந்து தீமை வந்தது. தேவன் படைத்து வைத்திருந்த இடத்திலே தீமைக்கு வேலை இல்லை. ஏனென்றால் அவர் சாத்தானை படைக்கவில்லை. தீமையவே அவர் உண்டாக்கலன்னா சாத்தானுக்கு அங்கு வேலையே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆதியாகமம் 3:1 முன்பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது, தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. சாத்தான் வரவை பற்றி இங்கே பேசுகிறோம். அப்ப கடவுள் படைத்திருந்த ஒரு படைப்புக்குள்ளே இருக்கிறதுலே தந்திரமும் புத்திசாலியுமாய் இருந்த ஒன்றுக்குள்ளே சாத்தான் தன்னுடைய உருவத்தை கொண்டு வந்து அவன் பயன்படுத்தி கொள்கிறான். சாத்தானுக்குன்னு தனியா எதுவும் அவன் இயங்க முடியாது. பொல்லாத ஆவி, எதிர் திசையில பரிசுத்தாவியை ஞாபகப்படுத்துகிறேன். பரிசுத்தாவி நம்மில் வந்து வாசம் செய்கிறார், நம்ம விரும்பி கேட்கறதுனால, நாம பரிசுத்தமானதுனால. ஆனால் சாத்தான் தந்திரமாக நுழைகிறான். இங்க புரிகிறதா? இப்ப தீமை உள்ளே நுழைகிறது, மறந்து போய்விட வேண்டாம். மற்ற எல்லா விலங்குகளை விட பாம்பு புத்திசாலித்தனமாக இருந்தது, மிகவும் புத்திசாலியாக இருந்தது, நுட்பமாக இருந்தது, தந்திரமானதாக இருந்தது. ஸோ சாத்தான் இந்த பாம்பை அவன் பயன்படுத்துகிறான். வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பாம்பாகிய பிசாசு, பாம்பு பிசாசு அல்ல, நல்லா கவனிங்க. சாத்தான் என்ற தீமையானவனாக ஒருவன் மாறுகிறான். கடவுளுடைய படைப்பில் தீமையானது இல்லை, ஒருவன் தீமையானவனாக மாறுகிறார். அந்த தன்மை, அந்த பர்சனாலிட்டி பாம்பை பயன்படுத்தி கொள்ளுகிறது. இப்ப புரியுதா? தீமைக்கு யார் காரணம் அல்ல, கடவுள் காரணம் அல்ல. கடவுள் தீமையை உண்டாக்கவில்லை. உனக்கு நல்லது நடக்கணும், உனக்கு கெட்டது நடக்கணும், இது ரெண்டும் உன் தலையில எழுதுனது அப்படின்னு யாரும் சொல்லி நீங்க நம்புறது உங்களுடைய விருப்பம். அதற்கு நீங்களும் நானும் கடவுளை என்ன சொல்லக்கூடாது, படைத்தவரை காரணம் சொல்ல வேண்டாம் என்பதை படைப்பு சொல்லுகிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். சாத்தானை பற்றி அதிக நிறைய பைபிள்ல எழுதப்படலை. ஆனா அவன் என்னெல்லாம் செஞ்சான்றத விளக்கமா கவனிச்சிட்டு வருவதன் மூலமாக நம்மாலே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடிகிறது.
மனித சூழ்நிலைகளை கவனிக்கும் பொழுது, சாத்தான் செய்த காரியங்களோடு அவைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, தீர்க்க தரிசிகளின் மூலமாக, தீர்க்க தரிசனங்களின் மூலமாக சாத்தானை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு இன்னொரு அரசனை பற்றி சொல்லப்பட்டதிலிருந்து ஒரு ஒப்பிட்டு படிக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தலாம். ஏசாயா 14:12-15 கைகளிலே வைத்துக் கொள்வோம். அதை நாம் கவனித்து பார்க்கலாம். தன்னுடைய சொந்த பலத்தால் உலகத்தையே வெற்றி பெற்ற பாபிலோன அரசனை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. நேரடியான அர்த்தத்தில் அந்த ராஜாவை பேசுகிறார். அவன் வீழ்த்தப்படுவான் என்று கடவுள் ஏசாயின் மூலமாக எச்சரிக்கை கொடுக்கிறார். நீங்க அப்புறம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சான், மிருகத்துக்கு ஒப்பா அலைஞ்சான், அப்புறம் அவனுடைய நிலை அறிந்து உணர்ந்து மனம் திரும்பி அவன் மீண்டும் சரியானான் என்று சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய இவனை இந்த நிகழ்ச்சியை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட பார்க்கும் பொழுது வலு சர்ப்பமாகிய சாத்தானோட ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஏறக்குறைய இரண்டாம் நிலை சிந்தனையோட இது ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறது. பரலோகத்தின் இந்த உலகத்தின் இளவரசனாகிய லூசிபர் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று சொல்லப்படுகிறது. அவன் தூதர்களுக்கு தலைவன் என்றும் பெருமைப்பட்டவனாகவும் கடவுளுக்கு மேலாகும்படியாக அவன் விரும்பினான் என்றும் சொல்லப்படுகிறது. கடவுள் அவனை நல்லவனாக படைத்தார். அதை நம்மாலே நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. பெருமை என்னும் பாவம் அவனுடைய முன்னிலையிலே இருந்து அவனை கீழே விழ வைத்து இறுதியிலே அவனை குழிக்குள்ளே கொண்டு வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியது என்பதை அந்த அரசனுடைய நிலையை ஒப்பிட்டு பார்த்து பேசப்படுகிறதை இந்த பொல்லாதவனோட நாம் ஒப்பிட்டு பார்க்க அது ஏதுவாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 20:10 மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலில் தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களில் பாதிக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1:1 தொடக்கத்திலே கடவுள் வானங்களையும் பூமியையும் படைத்தார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வானத்துல என்ன படைத்தார், பூமியில என்ன படைத்தார், பூமிக்கடியில தண்ணீர்ல என்ன படைத்தார் என்று வரி வரியாக வசனம் பேசிக்கொண்டே வருகிறது. ஒரு இடத்திலே கூட நரகம் என்ற ஒரு இடம் படைக்கப்பட்டதாக சொல்லவில்லை. அப்ப தீமை கடவுளால் படைக்கப்படவில்லை என்பதை ஆதியாகமம் தெளிவாக பேசுகிறது. தீமைக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. நன்றாக படைக்கப்பட்ட ஒருமன் பெருமையின் நிமித்தமாக தன்னை படைத்தவரை விட மேலே செல்ல வேண்டும் என்ற ஆணவத்தின் நிமித்தமாக அவன் தான் மாத்திரம் அழிந்து போகாமல் தன்னோட ஒரு கூட்டத்தை உருவாக்கினான். அந்த பெருமைக்கு முதல் ஆரம்பம் பொய் பேசுவதிலே இருந்தது. அதனாலதான் நம்முடைய தமிழ் மரபிலே எல்லா நூல்களும் நீங்கள் படித்து பார்த்தால், திருக்குறளிலிருந்து எல்லா நூலுக்கும் அப்படியே போங்களேன், பொய்யை கடுமையாக சாடுகிறது. வேதமும் வெளிப்படுத்தல் 21 பொய்யர் அனைவரும் என்று சொல்லப்படுகிறது. எங்கே பொய் பேச ஆரம்பிக்கப்படுகிறதோ, எங்கே பொய் புழக்கத்தில் இருக்கிறதோ, எங்கே பொய் முன்னிறுத்தப்படுகிறதோ, அது பெருமையாக மாறி அந்த பெருமை பொய்யும் சேர்ந்து அவர்களை அழித்து நரகமாகிய சாத்தானுடைய இடத்திற்கு தள்ளிவிடும் என்றும், அதற்கு எதிர் திசையத்திலே பரிசுத்தமும் உண்மையும் ஆத்துமாவை வாழ வைத்து ஆன்மீக வாழ்க்கை இறைவனோடு போய் சேர்ந்து வாழ பரலோகம் கொண்டு செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்மைக்கு மாத்திரமே கடவுள் காரணர், தீமைக்கு அவர் காரணர் அல்ல என்பதை விரும்பினால் நம்புங்கள், இல்லை என்றால் உங்களுடைய விருப்பம், மறந்து போய்விட வேண்டாம். பூமிக்கு பிறகுதான் நரகம் வந்தது. பூமியோட அவர் படைப்பை நிறுத்திவிட்டார், பிறகுதான் அது உண்டானது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். எசேக்கியேல் 28:12-19 கவனிக்கும் பொழுது, இஸ்ரவேலை சுற்றியுள்ள பல ராஜ்யங்களுக்கு எதிராக இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்றார். அவங்களுடைய பாவங்களை பத்தி அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த ராஜாக்களும் இந்த ராஜ்யங்களையும் அவர் எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது அதுல ஒரு குறிப்பான ஒரு ராஜாவை பார்க்கும் பொழுது தீரு அப்படின்ற இயேசு கூட சொல்றார், தீரு சீதோன் பட்டணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, இந்த தீரு ஒரு நல்ல வியாபார மையம்,
அது ஒரு தீவு, கப்பல் வணிகமெல்லாம் சிறந்து இருந்தது. இது வரலாற்றிலே கிமு 12 ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் நாம் அதை என்ன என்று வரலாற்றை பார்க்கும் பொழுது நம்மாலே தெரிந்து கொள்ள முடியும். இந்த தீர் மன்னன் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பாக இருக்குது, எனக்கு இணையா யாரும் இல்லைன்னு தன்னை ரொம்ப உயர்த்தி பேசுகிறான். அவனுடைய அழிவை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் இந்த எசேக்கியல் என்னும் தீர்க்க தரிசி. நிபுகாத் நேசார், இந்த பாபிலோனிய மன்னனாகியவன் இந்த தீருவை, இந்த நாட்டையும் அந்த ராஜாவையும் படையெடுத்து 13 போருக்கு பிற்பாடு அந்த நகரத்தை கைப்பற்றி முடிவுக்கு கொண்டு வந்து ஒன்றுமில்லாமல் சூறையாக்கி வெறுமையாக்கிவிட்டான். இதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சாத்தானுக்கு வரப்போகிற நித்திய அழிவை கொஞ்சம் ஒப்பிட்டு ஆவிக்குரிய சிந்தையோட நாம் புரிந்து கொள்ள முடியும். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதனில் இருந்தவன். பிரியமானவர்களே, கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இது அவனை பற்றி தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதிலிருந்து நாம் ஆவிக்குரிய செய்தியாக இந்த பொல்லாதவனின் தீமையை பற்றிய காரியங்களை புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன முயற்சி செய்யலாம். 12 அவன் ஒரு புத்திசாலி என்றும் ஒரு அழகானவன் என்றும் சத்ருவானவனை பற்றி சொல்லப்படுகிறது. 13 நன்றாகத்தான் உருவாக்கப்பட்டான், வீணாய் போனான் என்று பிற்பாடு சொல்லப்படுகிறது. ஸோ நல்லது கெட்டு போனா அதை நல்லா உண்டாக்குனவருக்கு மேல குறை சொல்ல முடியாதல்லவா? சாத்தான் ஏதேனில் இருந்தான், அப்ப நிச்சயமா அவன் பொல்லாதவன் இல்லை, அவன் நல்லவனாக தான் இருந்திருக்கிறான். சாத்தான் பாதுகாவலனாக இருந்திருக்கிறான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. 15 கவனிப்போம். சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். என்ன ஒரு பரிபூர்ணமாக இருந்திருக்கிறது! தீமைக்கு பொல்லாப்புக்கு தயவு செய்து கடவுளை காரணம் சொல்ல வேண்டாம். இந்த மாற்றுத்திறனாளிகளாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறவங்க அவங்கள பற்றி பேசும் பொழுது, இல்லை யாராவது ஒரு சிறு பிள்ளைகளோ விபத்திலேயோ யாரோ மறிச்சிட்டா ஏன் கடவுள் இந்த சாவை உண்டாக்குறாரு, கடவுளை நம்புறவங்களை காப்பாற்றக்கூடாதான்னு சட்டுன்னு கடவுள் மேலே எல்லாரும் குறை சொல்கிறாங்க. ஆனால் இது எப்படி வந்தது என்று படைப்பில் இருந்து படித்து பார்க்கும் பொழுது தீமை, அழிவு, பொல்லாங்கு, இவை பொய், பெருமை, அகந்தை, இவை எல்லாவற்றுக்கும் நல்லதை உண்டாக்கினவர் காரணம் அல்ல, அவர் எல்லாவற்றின் நன்மையாக படைத்தார். 15 பார்த்தா அவனுக்கு உள்ள பாவம் இல்லை, நல்லா கவனிங்க, வெளியிலே இருந்து வந்துதான் இந்த வேலை நடந்தது. பாவத்தின் ஆதாரம் சாத்தான் அழகிலும் பெருமையினாலும், எபிரேய வார்த்தை இப்படிதான் வருது, அழகும் பெருமையும். ஏவாள்ட அதே தான் பேசுறாங்க, நீ சாப்பிட்டீனா கடவுளுக்கு ஒப்பாவ, பெருமையை தூண்டுறான். கவனிச்சிங்களா, அழகை தூண்டுகிறான். அது கண்களுக்கு அழகாகவும் நீ கடவுளுக்கு ஒப்பாகவும், கவனித்தீர்களா அந்த வார்த்தை? அப்ப இந்த பாம்பை அவன் பயன்படுத்தி அவன் உள்ளே வருகிறான் சத்ருவானவன். பாவத்தின் விளைவு என்பது எப்பொழுதுமே தன் அளவுக்கு மீறி ஒருவர் தன்னை உயர்த்தி கொள்ள முயல்வது, அல்லது தன்னுடைய உயர்வுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலா இருக்கிறார்களோ அவர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் வருவதே என்றால் அது சாத்தானாலே உண்டாகிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். கடவுளுக்கு கீழே இருந்தவன் கடவுளை தனக்கு கீழே தள்ள ஆசைப்படுகிறான். இயேசுகிட்ட சொன்னான், ஞாபகம் இருக்கா, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்குன்னா, நீ கடவுளுடைய பிள்ளைன்னா நீ இந்த கோபுரத்திலிருந்து கீழே குதின்னா, நீ உண்மையிலே இந்த உலகத்தை பெறணும்னா என் காலில் விழுந்து பணிந்து கொள்ளுன்றான். கவனித்துக் கொள்ள முடிகிறதா? சோ நன்றாக அவர் படைக்கப்பெற்ற உண்டுக்குள்ளே பெருமையும் பொய்யும் அகந்தையும் ஆணவமும் உள்ளே நுழைகிறது. யாராவது பொய் பேச ஆரம்பிக்கிறார்களே என்றால் அது பெருமையின் காரணமாயிருக்கும். பொய் நம்மிடத்திலே இருக்கும் என்றால் அது யாராவது சுட்டி காட்டினால், செய்திகள் நமக்கு சுட்டி காட்டினால் உடனே அதை நம்மை விட்டு நீக்குவோம். அது நம்மை நரகம் வரைக்கும் அழைத்து செல்லும். நாம் தனியாய் போக மாட்டோம், ஒரு கூட்டத்தை நம்மோடே கொண்டு செல்வோம் என்பதற்கு சாத்தான் அடையாளமாக இருக்கிறான். யூதா 6 தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளி நியாயத்தீர்ப்புக்கென்று
நித்திய சங்கிலிகளை கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். நன்றாக கவனித்தீர்களா? ஆதி மேன்மை இழந்தார்கள் என்றால் அவர்கள் நல்லவராக தான் படைக்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே இந்த பொல்லாதவன் அவனுடைய புத்தி இங்கே பயன்படுத்தப்பட்டு இவர்கள் வீணாக்கப்படுகிறார்கள். 17-19 வசனத்தில் எசேக்கியேல்ல பாவம் அவன் அழிவை ஏற்படுத்தியது. வெளிப்படுத்தல்ல யோவானு கூட சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறார்கள். இதை கவனமாக நாம் கவனிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். கடவுளுக்கு முன்பாக அவரை முந்திக் கொண்டு முதல்வராக நிற்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு காவலனை போல இருந்திருக்கிறான், கடவுளோடே கூட இருந்திருக்கின்றான். என்ன ஒரு அழகான ஒரு நிலை! ஆனால் தொடர்ந்து அவனால் அந்த நிலைப்பாட்டை பெற முடியாத அளவுக்கு அது அவனை தள்ளிவிட்டது. ஆன்மீக இருப்பிடத்தை இழந்தது மாத்திரமல்லங்க, இருளின் குழிக்குள்ளே, அக்கினி நெருப்புக்குள்ளே, அறியாத முடியாத வேதனைக்குள்ளே போய் சேரத்தக்கதான ஒரு இடம் அவன் நிமித்தமாக வந்ததுதான் நரகமாக இருக்கிறது. கவனமாக நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பாம்பின் உடலிலே பதுங்கி இருந்து அவன் தாக்க முயற்சி செய்கிறான். நான் நினைக்கிறேன், நன்மை தீமை அறிகிற செடிக்கு முன்பாக நின்று அவள் பேசினான் அவனிடத்துல, அவன் பேசினான் அவனிடத்துல. நீங்க சாப்பிடுங்கன்றான், நீங்க சாப்பிட்டா ஒன்றும் மாறாதுன்றான். இதை சாப்பிட வேணான்னு கடவுள் சொன்னாரோ அப்படின்னா, கடவுள் சொன்னாருன்னு சொல்லல, கவனிச்சிங்களா, சொன்னாரோ அப்படின்றான். விசுவாசத்திற்காக கேள்வி கேட்பது வேற, சந்தேகத்தினாலே கடவுளை கேட்பது, பிரசங்கத்தை கேட்பது, பைபிள் படிப்பது ஒரு நாளும் நமக்கு பயன்படாது. எப்பொழுதுமே சாத்தான் தன்னுடைய உருவத்திலே வரமாட்டான், வேறொரு உருவம் எடுப்பான். அப்படித்தான் நாம் அதில் மயங்கி போய்விடுவோம். அந்த சாத்தான் எனக்கு நானாக மாறலாம், என் புத்தி பரிசுத்த சிந்தனையிலிருந்து மாறும் பொழுது என் சாத்தான் என் உடன் பிறந்தவனாக இருக்கலாம், என் சாத்தான் என் படிப்பாக இருக்கலாம், என் சாத்தான் என் தொழிலாக இருக்கலாம், என் சாத்தான் என்னுடைய உறவுகளாக இருக்கலாம். எல்லாத்தையும் பொய்யா தப்பா சொல்லல, நான் எந்த உருவத்தையும் பயன்படுத்தி நாம் பரிசுத்தமாய் வாழ்வதை அவன் குலைக்க பார்ப்பான். நம் ஆத்துமா நித்திய வெளிச்சத்திற்குள்ளே தொடர்ந்து நிலைத்திராதபடிக்கு வேலை பார்ப்பான், வேறு வேறு உருவத்தில் வருவான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வெளிச்சமாகிய இயேசு, இருளாகிய சாத்தான், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்வோமாக. 2 கொரிந்தியர் 11:14, அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. பாம்பு இயற்கையாகவே புத்திசாலி தந்திரமா இருந்துச்சுங்க. அந்த பாம்புன்ற எபிரேய வார்த்தையை மூல பாஷையில படிச்சா கிசு கிசுப்பது அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்லுது. அப்படியே மெதுவா எதையோ பேசுமா, பேசக்கூடிய திறமை உள்ளதான். கடைசியாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், தீய ஆவி நம்மை கட்டாயப்படுத்தி நம்மை கட்டுப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் நாம் விரும்பி ஏற்கும் பொழுது நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். ஆம், கடவுள் படைத்த எல்லாம் நன்மையே அன்றி தீமையானது அவராலே படைக்கப்படவில்லை. நன்மையாக படைக்கப்பட்டதிலிருந்து ஒன்று கடவுளை மீறி வாழ முயற்சி செய்தனின் விளைவாக வந்தவன் தான் சாத்தான். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்தில் இன்னும் இதை பற்றி மேற்கொண்டு படைப்பை பற்றி படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. உங்கள் பொறுமையான கவனத்திற்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் நன்றி சொல்கிறேன். பிரியமான செய்தி நிச்சயமாகவே ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்கு விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட செய்தி உங்களுக்கான கேள்வி தான், கர்த்தர் சாத்தானை படைத்தாரா? கீழே வருடமாக சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் சாத்தானை படைத்தாரா? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்கள். எல்லாம் அந்த தேவன் அவருடைய பெரிதான கிருபையின்படி நம்மை காத்து ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314
4431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 016